இந்த வருஷம் 2024 நம்மள நிறைய நபர்கள் லா கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அது நம்ம 12th முடிச்சுட்டு படித்த 5 இயர்ஸ் BA LLB, BCOM LLB, BBA LLB இந்த மாதிரியான படிப்பாக இருந்தாலும் சரி, அப்படியும் இல்லாட்டி ஒரு யூஜி டிகிரியை முடிச்சுட்டு எல்எல்பி ஹானர்ஸ் அப்படியும் இல்லாட்டி எல்எல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு யூஜி டிகிரியை நம்ம முடிச்சிருந்தாலும் சரி, நம்மள நிறைய நபர்கள் 2024 தான் நம்மளுடைய லா கோர்ஸே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். செமஸ்டர் எக்ஸாம் எழுதி அதில் ஆல் கிளியரும் பண்ணியிருப்போம். இப்போ அடுத்ததாக லா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்த நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் போயிட்டு நம்மளை நம்ம ஒரு அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணணும். இந்த ஒரு என்ரோல்மெண்ட் ப்ராசஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த பார் கவுன்சிலில் போயிட்டு இந்த என்ரோல்மெண்ட் ப்ராசஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே நம்ம கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம லா டிகிரியை கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு காலேஜிலேருந்து நமக்குன்னு சொல்லிட்டு கன்சாலிடேட் மார்க் ஷீட்டாக இருக்கும், ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய TCA இருக்கட்டும், அதே மாதிரி அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தருவாங்க. இந்த 4 டாக்குமெண்ட்ஸுமே நம்ம கிட்ட இருந்தால் மட்டும்தான் பார் கவுன்சிலில் போயிட்டு நம்மளுடைய என்ரோல்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணவே முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நான் எக்ஸாம் முடிச்சுட்டேன், எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு, நான் ஆல் கிளியர் ஆகிட்டேன், ஆனால் இன்னும் எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே காலேஜ் தரல அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி நம்ம சில ப்ராசஸை பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது அந்த சர்டிஃபிகேட்ஸ் வர வரைக்கும் நம்ம சில ப்ராசஸை பண்ண வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், பார் கவுன்சிலால் ரெக்கக்னைஸ் பண்ண சில நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். சாதாரண நியூஸ் பேப்பர்ஸ், நம்மளுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸை விட்டுட்டு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் பப்ளிசிட்டியாக இருக்கக்கூடிய சில நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும்ல, அந்த ஒரு நியூஸ் பேப்பரில் போயிட்டு நம்மளுடைய பேர், நம்ம எந்த லா காலேஜில் படித்தோம், நம்மளுடைய டீட்டெயில்ஸ் என்ன, நீங்கள் அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பண்ணணும், நான் இந்த மாதிரி அட்வொகேட்டாக என்ரோல் பண்ண போகிறேன், உங்களுக்கு யாருக்காச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணணும். இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் 10 நாள் வெயிட் பண்ணணும். எந்த விதமான அப்ஜெக்ஷனுமே வரல அப்படின்னு சொன்னால், இந்த நியூஸ் பேப்பர் காப்பி இருக்குல்ல, அதாவது நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண காப்பி இருக்குல்ல, அந்த நியூஸ் பேப்பர் காப்பியை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய முதல் ப்ராசஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்ரோல்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல நம்ம செய்ய வேண்டிய முதல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது. இரண்டாவது விஷயம், நம்மளுடைய காலேஜஸ் நம்மளுடைய கன்சாலிடேட் ப்ரொவிஷனல் TC அட்டனன்ஸ் சர்டிபிகேட் இந்த மாதிரியான மார்க் ஷீட் எல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இப்போதான் நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போக போறோம். அதாவது செகண்ட் நம்ம எப்படி நம்மளுடைய என்ரோல்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, BCTNPOI அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட் கூகுள்ல இருக்கும். கூகுளில் போயிட்டு BCTNPOI அப்படின்னு நம்ம டைப் பண்ணாலே ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த ஒரு வெப்சைட்ல ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அதோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே காட்டும். அப்போ இந்த ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ள நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். நம்மளுடைய நேம் என்ன, நம்மளுடைய அட்ரஸ் என்ன, நம்ம எங்கே படித்தோம், நம்மளுடைய ஃபாதர் டீட்டெயில்ஸ் என்ன, நம்மளுடைய மொபைல் நம்பர் என்ன, நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு அவங்க ஒரு OTP அனுப்புவாங்க, அந்த OTP என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்காக கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்களா, அந்த ஸ்கூலோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு யூஜி டிகிரி படிச்சுட்டு லாவை படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த யூஜியினுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது கன்சாலிடேட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான எல்லா விஷயமே இருக்கணும். முதல் விஷயம், நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாலே நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இந்த வெப்சைட்டில், நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மார்க் ஷீட்டில் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. முதல்ல 10th 12th மார்க் ஷீட் இருக்கணும். நீங்கள் யூஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய யூஜியோட மார்க் ஸ்டேட்மெண்ட், கன்சாலிடேட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரம் நம்மள நிறைய நபர்கள் லா எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னால், ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக போய் லா காலேஜில் படித்தவங்களும் இருப்போம். ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு யூஜி டிகிரியை முடிச்சுட்டு ஒரு 5 வருஷம் 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு அடுத்து போயிட்டு, இல்லாட்டி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க, பெண்களாக இருக்கிறவங்க திருமணமாகி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் லா காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த யூஜிக்கும் இந்த லா கோர்ஸ்க்கும் இடைப்பட்ட கேப்பில் நம்ம கேப் விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால், இதுக்குன்னு சொல்லிட்டு பிரேக் அஃபிடவிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஒரு அஃபிடவிட்டையும் நம்ம டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும், யாரெல்லாம் கேப் விட்டுருக்காங்களோ அவங்க. அப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு பிரேக் அஃபிடவிட்டை பொறுத்த வரைக்கும் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டின ஒரு கிரீன் லீகல் ஷீட்னு சொல்லுவாங்க, அதாவது கிரீன் கலரில் அந்த இருக்கும் அந்த லீகல் ஷீட்டு, அந்த கிரீன் லீகல் ஷீட்டில் 20 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி, நான் எங்கே ஸ்கூல் படித்தேன், நான் எங்கே காலேஜ் படித்தேன், இந்த லா காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் நான் எங்கே போய் படிச்சுக்கிட்டு இருந்தேன், இல்லாட்டி நான் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இல்லாட்டி நான் அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், இல்லாட்டி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன், இப்படிங்கிற மாதிரி என்ன ரீசனோ அந்த ரீசனை ஃபில் பண்ணி ஒரு நோட்டரி பப்ளிக் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு அதில் சைன் வாங்கிக்கணும், சீல் வாங்கிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதையும் ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம அதில் அப்லோட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும், அதையும் நம்ம ஃபில் பண்ணணும். ஒருவேளை நான் எதுவுமே பண்ணல, டைரெக்டாக நான் 12th முடிச்சோடனே லா காலேஜில் தான் படிச்சிருக்கேன், இல்லாட்டி நான் யூஜி கம்ப்ளீட் பண்ண உடனே லா காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டேன், நடுவில்
ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எந்த விதமான கேப்புமே நான் விடல அப்படின்னு சொன்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, நில்னு கொடுத்தாலே போதும். அடுத்ததான் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி நம்ம கிட்ட இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பில நம்ம எந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணமோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி அதையும் போட்டோவா எடுத்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு அப்லோட் பண்றதுக்காக தான் இந்த நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டோட தேவையே இங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா, நம்ம ஒருவேளை அந்த இடைப்பட்ட நேரத்துல ஏதாச்சும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், நம்ம எங்க வேலை செஞ்சோம் அப்படிங்கிற டீடைல்ஸ், நம்மளுடைய பேன் கார்டு, ஒருவேளை நம்ம இன்கம் சோர்ஸ் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதோடைய ஐடி ரிட்டர்ன்ஸ், இது எல்லாத்தையுமே அந்த ஆப்ஷன்ஸ் அங்கங்க காட்டும். அந்தந்த ஆப்ஷன்ஸ்ல அதை போய் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா, கம்யூனிட்டி டீடைல்ஸ் கேட்பாங்க. இந்த ஒரு கம்யூனிட்டி டீடைல்ஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு ப்ராசஸ் எல்லாத்தையுமே பண்றதுக்கு பார் கவுன்சில் ஒரு ஃபீஸ் ஒன்னு நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க. இந்த ஒரு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு சொன்னா, பிசி கேட்டகரியில இருக்கிறவங்க 14,500 கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எஸ்சியா இருக்கிறவங்க 11,500 கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஃபீஸில் சில டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த கம்யூனிட்டி டீடைல்ஸும் நம்ம கிட்ட இந்த ஃபார்மில் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா, அதில் பெண்டிங் கேசஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒருவேளை நம்ம படிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மேலே ஏதாச்சும் எஃப்ஐஆர் விழுந்திருக்கு, நம்ம மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கேஸோட டீடைல்ஸை நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை எஃப்ஐஆர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த எஃப்ஐஆர் நம்பரெல்லாம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம மேலே எந்த விதமான கேஸுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதில் நில் அப்படின்னு கொடுத்தாலே போதும். அடுத்ததா, பிளேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு இடத்தையும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்களோ அந்த விஷயத்த ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்ததா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆன்லைன் வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணணும். நீங்கள் இப்போ அனுப்புனீங்களா, அதாவது எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அதில் கேட்டிருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அதில் ஃபார்ம் 4, ஃபார்ம் 5 அப்படிங்கிற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் கிட்ட போய் சைன் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அப்போ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வெயிட்டிங் டேஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா, 10th 12th மார்க் ஷீட்டு, இது எல்லாத்தையுமே பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்கூல்கிட்ட வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க மெயில் போட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த ஒரு ஸ்கூலும் அவங்களுக்கு ப்ராப்பரான முறையில் இவர் இங்கே தான் படித்தாரு, இப்படி தான் படித்தாரு, இது எல்லாமே ஒரிஜினல் தான் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அவங்களும் அதை வெரிஃபை பண்ணி பார் கவுன்சிலுக்கு ரிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஜி ஒரு காலேஜில் படிச்சிருப்பீங்களே, அந்த காலேஜுக்கு பார் கவுன்சில் ஒரு மெயிலை சென்ட் பண்ணி, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே உண்மைதானா, இவர் உங்கள் ஸ்டூடெண்ட் தானா, இங்கே தான் படித்தாரா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்பாங்க. அதுக்கு உங்களுடைய காலேஜும் ப்ராப்பரான எல்லா எவிடன்ஸுமே சப்மிட் பண்ணிட்டாங்க, அது அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு விஷயமும் வெரிஃபைட் ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் லா படித்த இடத்துல, லா இவர் இங்கே தான் படித்தாரா, ஃபுல் அட்டண்டன்ஸோடு இருக்கிறாரா இப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. உங்களுடைய லா காலேஜும் அந்த ஒரு மெயிலுக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு விஷயமும் வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன், இவர் உங்களுடைய பகுதியில் தான் இருக்கிறாரா, இவர் மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்கா, இவர் நல்லவர் தானா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷனில் கேட்பாங்க. காவல்துறை அதிகாரிகளும் அது எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து நம்மளுடைய லோக்கல் ஸ்டேஷனுக்கு வரும். இந்த ஒரு ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ராசஸும் ஓகே ஆயிரும். அப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணியிருக்கீங்களா, இந்த ஒரு வெப்சைட்லேயே நீங்கள் போய் செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே ஸ்கூல் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சு, உங்களுடைய யூஜி டிகிரியோட அந்த காலேஜ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சு, போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, லா காலேஜில் நடந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வெரிஃபிகேஷன் எதெல்லாம் முடிஞ்சிருக்கு, எதெல்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத கூட உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே போயிட்டு, இந்த மாதிரி நான் லா காலேஜ் படித்து முடிச்சிருக்கேன், இப்போ என்ரோல்மெண்ட்டுக்காக உங்களுக்கு மெயில் வரும், வந்ததுன்னா அதை வேகமாக ப்ராசஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கூல்லையும் நீங்கள் படித்த யூஜி காலேஜ்லையும் போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நிறைய இடங்களில் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருப்போம், இல்லாட்டி ஒரு கிராமத்தில் படிச்சிருப்போம், அவங்க கிட்ட சிஸ்டம் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்றது கூட தெரியாது. அப்போ இந்த மாதிரியான ஸ்கூல் வெரிஃபிகேஷன் காலேஜ் வெரிஃபிகேஷனில் தான் அதிகமான நேரமே எடுக்கும். 10 நாள் 15 நாள்லாம் ஒரே ஒரு வெரிஃபிகேஷன்லேயே ரொம்ப நாள் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரீசன்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ண உடனே அந்த மாதிரியான இடங்களில் போயிட்டு இந்த மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு மெயில் வரும், உடனே அதை பார்த்து என்னென்னு ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படித்த ஸ்கூலில் படித்த காலேஜில் போய் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்போ அடுத்ததாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். என்ன மெயில் அப்படின்னு சொன்னால், ஆன்லைன் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்போ மேனுவல் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் சென்னை வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கையில் ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு அது எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணணும், அவங்க அது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் போகக்கூடிய நேரத்தில்
₹50 ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டின ஒரு கவர், போஸ்டல் கவர்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த ஒரு போஸ்டல் கவரையும் நீங்கள் கையோடு வாங்கிட்டு போங்க. அவங்க அது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அதை திருப்பி கொடுத்துருவாங்க. போஸ்டல் கவர் மட்டும் வாங்கி வச்சுப்பாங்க, ஏன்னா அதில் தான் உங்களுடைய ஐடி கார்டு, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சென்ட் பண்ணுறதுக்காக அதை நீங்கள் தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததாக என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஒரு மெயில் வரும். இந்த ஒரு மெயில் எதுக்காக அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த ஸ்லாட்டை நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம், இந்த நாளில் வந்து நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம், ஹைகோர்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாளில் நீங்களும் ப்ராப்பரான ட்ரெஸ், அதாவது நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், நார்மலான யூனிஃபார்ம் போடணும், ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட், பிளாக் பிளேசர், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் போட்டுட்டு போகணும். அந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களுடைய சீனியர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ரோல் பண்ணவங்க கிட்ட என்ன மாதிரி போகலாம், எந்த டைமில் போகலாம் அப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் என்ரோல்மெண்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க. முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அவங்களோட செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்ரோல்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஏ டு செட் இவ்வளோ தான் இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, அப்லோட் பண்ணக்கூடிய விஷயங்களில் சந்தேகம் இருக்குது, இல்லாட்டி வெரிஃபிகேஷனில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராசஸில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது எல்லாத்தையுமே கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸுமே எடுத்து, முக்கியமான கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது ஒரு தனி வீடியோவாக நான் கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடுறேன். இந்த ஒரு விஷயத்தோட உங்களோட இது முடிஞ்சிடாது. நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஏஐபிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா பார் எக்ஸாம் ஒன்று நடக்கும். இந்த ஒரு பார் எக்ஸாம் எழுதினா மட்டும் தான் உங்களுக்கு பர்மனன்ட் ஐடி கார்டு தருவாங்க. அது வரைக்கும் நீங்க டெம்பரவரி ஐடி கார்டோட தான் இருப்பீங்க. அப்போ அந்த ஏஐபிஇ எக்ஸாமை எப்படி எழுதணும், அதனுடைய எக்ஸாமோட சிலபஸ் எப்படி இருக்கும், அந்த ஒரு எக்ஸாம் ஓப்பன் புக் எக்ஸாம்னு சொல்கிறாங்களே, எந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த ஒரு வீடியோவில் நான் போடுறேன். அந்த ஒரு வீடியோவை பார்க்கறதுக்காக நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு, உங்கள் கூட லா படித்த உங்களுடைய லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.